ஹலோ கைஸ், நான் லோகேஷ் விஜய். கொரோனா பரவல் வந்து அதிகமாக இருக்கிறது காரணத்தினால 9th 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆல் பாஸ் போட்டாங்க. அதனால வந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கும் வர வேணான்ட்டு அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் லீவ் விட்டு வீட்லேயே இருக்க சொல்லிட்டாங்க. ஆனால் 12th வந்து இப்போ வந்து நேரடியாகவே வந்து கிளாஸ் ஸ்கூலுக்கு போனோம்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. 12th எக்ஸாம் வந்து மே 3rd வந்து நடக்க இருக்குது. அதனால கொரோனா வந்து வேகமா பரவறதுனால இப்ப எங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குமா, இல்ல ஆல் பாஸ் போட்டுறீங்களா, இல்ல வந்து லாக்டவுன்லயே வந்து ஆன்லைன்லயே எங்களுக்கு எக்ஸாம் நடக்குமா, இந்த மாதிரி பல்வேறு விதமான பல கேள்விகள் வந்து எழுப்பியிருக்கு. ஆனா 9th 10th 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு போட்ட மாதிரி யாருக்கும் ஆல் பாஸ் போடக்கூடாதுன்னு எது காரணத்துக்கு வந்து பப்ளிக் கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து கொஞ்சம் டைம் தான் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து கட்டாயம் இதுக்கப்புறமும் லீவ் கிடையாது. பப்ளிக் எக்ஸாம் இருக்குமோ 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லீவு கிடையாது, அவர் கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரணும்ட்டு வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கு போட்ட 12th பசங்கெல்லாம் வந்து புதுசாக ரூல்ஸ் போடுறாங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க அவ்வளவுக்கு தனித்தனியாக ஒரு வாட்டர் பாட்டில் சானிடைசர் வந்து எப்பவுமே வச்சிருக்கணும், அதுமாதிரி சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. Be safe, thank you all, and then bye from Lokesh Vijay. Take care.